ட்ரிபிள் ஏ காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி சிவகாசி கவுன்சிலிங் கோட் போர் சிக்ஸ் வாக்கு எண்ணும் மையத்தில் சிசிடிவி கேமரா பழுதானதை தொடர்ந்து ஸ்ட்ராங் ரூம் டிஜிட்டல் திரையிலும் கோளாறு ஏற்பட்டுள்ளது இதற்கிடையே தேனியில் வாக்கு என்னும் மையத்திற்குள் அத்துமீறி நுழைந்த இளைஞர் கைது செய்யப்பட்டுள்ளார் ஈரோடு மாவட்டம் சித்தோடு அரசு பொறியியல் கல்லூரியில் ஈரோடு மக்களவை தொகுதியில் பயன்படுத்தப்பட்ட மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ளன ஒவ்வொரு ஸ்ட்ராங் ரூம் பகுதியில் எட்டு சிசிடிவி கேமரா பொருத்தப்பட்டுள்ளது தவிர கல்லூரி வளாகம் கட்டுப்பாட்டு அறை உள்ளிட்ட பகுதிகளில் மொத்தம் இருநூற்று இருபத்தி ஒரு சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டு கண்காணிக்கப்பட்டு வருகிறது துப்பாக்கி இந்திய மத்திய பாதுகாப்பு படை வீரர்கள் தமிழ்நாடு சிறப்பு காவல்படை மற்றும் மாவட்ட காவலர்கள் என எழுநூற்று நாற்பத்தி ஏழு காவலர்கள் தினமும் சுழற்சி முறையில் கண்காணித்து வருகின்றனர் இந்நிலையில் குமாரபாளையம் சட்டமன்ற தொகுதி மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ள ஸ்ட்ராங் ரூம் வெளியே பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமராக்களில் காட்சிகள் கட்டுப்பாட்டு தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகாமல் இருந்துள்ளது இதுகுறித்து கட்சி பிரதிநிதிகள் கட்டுப்பாட்டு அறையில் இருந்த அதிகாரிகளிடம் தெரிவித்துள்ளனர் இதனையடுத்து கட்டுப்பாட்டு அறைக்கு செல்லும் ஒயர்களை ஆய்வு செய்தபோது அதில் ஒரு இடத்தில் பழுது ஏற்பட்டிருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது பின்னர் பழுதை சரி செய்து மீண்டும் கட்டுப்பாட்டு அறையில் சிசிடிவி காட்சிகள் ஒளிபரப்பானது இதுகுறித்து மாவட்ட ஆட்சியரும் மாவட்ட தேர்தல் அலுவலருமான ராஜகோபால் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தொலைக்காட்சி உயரில் ஏற்பட்ட பழுது குறித்து நியமனம் செய்யப்பட்ட ஒப்பந்ததாரருக்கு மீண்டும் சிசிடிவி இணைப்புகளை கள ஆய்வு செய்து அறிக்கை சமர்ப்பிக்க வேண்டும் என உத்தரவிட்டுள்ளார் மேலும் இதுபோன்ற தவறுகள் நிகழாமல் இருக்க அறிவுரை வழங்கப்பட்டுள்ளது என்றார் திங்களன்று ஸ்ட்ராங் ரூம் வெளியே இருந்த எட்டு சிசிடிவி கேமராக்களில் ஒன்று பழுது ஏற்பட்டு சரிசெய்யப்பட்ட நிலையில் அடுத்த நாளே ஒயர் இணைப்பில் பழுது ஏற்பட்டுள்ளது இதற்கிடையே தேனியில் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ள கொடுவிலார்பட்டியில் உள்ள கம்மாவார் கல்லூரி கல்வி வளாகத்தில் திங்கட்கிழமை மாலை இளைஞர் ஒருவர் இருசக்கர வாகனத்தில் அத்துமீறி உள்ளே செல்ல முயன்றுள்ளார் அவரை பாதுகாப்பு பணியில் இருந்த காவலர்கள் தடுத்து நிறுத்தினர் விசாரணையில் ராஜேஷ் கண்ணன் என்ற அந்த நபர் அக்கல்லூரியில் ஓட்டுநராக பணிபுரிந்தவர் என தெரியவந்தது அவர் மீது கொடுவிலார்பட்டி விஏஓ மதுக்கண்ணன் புகாரின் பேரில் ஆறு பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்து சிறையில் அடைத்தனர் AAA College of Engineering and Technology, Sivakasi. Counseling code 4680.